இப்போ பொன் ராதாகிருஷ்ணன் சொல்றாரு, கொஞ்சம் முன்னாடி சொல்லும்போது நானும் அமைச்சராக இருந்தபோது செருப்பு வீசப்பட்டது, ஆனால் அதெல்லாம் நான் பெருசாக நான் எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ சிலருக்கு சூடு சொன்னால் இருக்காது, நம்ம என்ன செய்ய முடியும்? அதனால அவர் தட்டி கேட்கல, அதனால எல்லாரும் அப்படி இருப்பாங்களா? இப்போ ராசா ஆராசா பேசும்போது கூட அவர் வந்து இந்துவாக இருக்கிறத இந்துவாக இல்லாதவர் பேசுறதுனால தான் அப்படி பேச முடியுதுன்னு அவங்க ஒரு குற்றம் சாட்டுறாங்க. அன்பும் அறமும் சார்ந்தது தான் ஒரு ஆன்மீகம். எந்த மதத்தினுடைய ஆன்மீகமாவது வம்பை வெறுப்பை பேசுவதை ஏற்றுக்கொள்ளப்பாங்க. இவங்க பேசுவது ஆன்மீகம் அல்ல, இவங்கள் பேசுவது பச்சையான மத அரசு. நீங்கள் பார்த்தீங்கன்னா சூடு சுரணை உள்ளவன், மான ரோசம் உள்ளவன், உடம்புல ரத்தம் ஒழுங்காக ஓடக்கூடியவன் இப்படி பேச மாட்டான். யூபியில் ராமருக்கு ஆட்சி நடக்குது, என்ன அழகாக நடக்குது பார்த்தீங்க? எத்தனை பிள்ளைகள் கற்பழிப்பு! நாட்டில் நடந்துக்கக்கூடிய பெண்களுக்கு எதிரான குற்றச்செயலில் 50% மேல் ஒரு மாநிலத்தில் நடந்திருக்கு. அங்கே ஒரு சாமியார் ஆட்சி செய்யாரா, சனாதன தர்மம் ஆட்சி செய்யாரா, மனுநீதி ஆட்சி செய்யாரா? அவள் இதான் மனுநீதி ஆட்சியா? இதான் இந்த ஆட்சியை நீங்கள் நாடு புற கொண்டு வரப்போறியா? யூபியில் நடக்கக்கூடிய ஆட்சியை தமிழ்நாட்டு கொண்டு வர முடியுமா? இது நல்ல ஆட்சியா? அது ஒரு பொறுக்கி ஆட்சி. இதை போய் நீங்கள் பிரச்சாரம் பண்ணுதில்ல. தமிழை சொல்கிறாரு, மிசாத்த சட்டத்தில் வந்து முக ஸ்டாலின் போகவே இல்லை, ஆனால் போனதாக போய் சொல்கிறார் அப்படின்னு சொல்கிறார். இவங்க அறிந்து பேசுகிறாரா அதிகமாக பேசுகிறாரா நமக்கு அது புரியலை. அவர் அறியா பிள்ளைன்றீங்களா? அப்போ அறிந்தும் பேசுவார்கள், அறியாமலும் பேசுவார்கள். பகுத்தறிவுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை. தொடர்ந்து திமுகவினர் வந்து பாஜகவை எதிர்த்து அவர்களுடைய அவர்கள் அரசியலை வந்து நீங்கள் எதிர்த்து பதில் சொல்லிகிட்டே இருக்கீங்க. அப்படிங்கும்போது அதிமுக என்ற ஒரு கட்சி இல்லாத போலவும் இவர்களே எதிர்கட்சியாக உருமாறி விட்டதாகவும் ஒரு பிம்பம் தோன்றுகிறது. இப்போ அதிமுக வந்து அது ஒரு வழியில் போயிட்டுருக்கு. இது வந்து இந்த பரமசிவன் காலத்து பாம்பு புரிஞ்சு. இது கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். நீங்கள் 80,000 கோடி ரூபாய் ஒரே திட்டத்தில் அதானிக்கு மானியம் கொடுக்காம, என்ன கொடுக்காம? 80,000 கோடி அப்போ விட்டு பணம் ஏழை மக்களை ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போகிற இலவச பஸ்ஸுக்கு டோல்கேட்டை டோல் வாங்கக்கூடிய இந்த பாஜக காரனுக்கு இந்த அரசாங்கத்தை குறைச்சுள்ள என்ன தகுதி இருக்குது? வீட்டை பொறுத்தவரை நீங்கள் வந்து அது மாதிரி புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்க மாதிரி இருக்கு. எதை சொன்னாலும் நீங்கள் ஒன்றிய அரசு எதை கொண்டு வந்தாலும் நீங்கள் ஏற்க மறுப்பது ஏன்? எத்தனையோ தவறான விஷயங்களுக்கு நான் உங்களுக்கு பட்டியல் கொடுத்தேன். நிச்சயமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய அனைவருக்கும் கல்வி, கல்வி உரிமை போன்றவை முற்றிலுமாக மறுக்கப்படக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும் பிரிவுகள் அதில் இருக்கு. அதை நம்ம ஏற்றுக்க முடியாது. வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்கள் ராஜபாரதியின் உளமார்ந்த அன்பு வணக்கம். இன்றைய மெய்ப்பொருள் காண்பதறிவு நிகழ்ச்சி தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம் சார். 1998 அக்டோபர் 5ஆம் தேதி தொடங்கிய தகவல் தொழில்நுட்பம் வந்து இன்றைக்கு வந்து பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அதுவும் இந்த ஆட்சியில் தான் அந்த நிறைய துறைகளுடைய பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. பெயர் மாற்றம் செய்த பிறகு என்னென்ன மாதிரியான மாற்றங்களை செய்திருக்கிறீர்கள்? இப்போ நீங்கள் வந்து அந்த துறை வந்து தொடங்கிய நேரத்தில் வந்து இண்டஸ்ட்ரீட்லேருந்து இது தனியாக கொண்டு வந்து ஐடி செக்டர் ப்ரமோஷன், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஹார்ட்வேர் சப்ளை போன்றவற்றிற்கும், எலக்ட்ரானிக்ஸ் துறையில் வந்து பணியாற்றுவதற்காக அந்த துறை ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு டிஜிட்டல் யுகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். நம்முடைய மாண்பு முதல்வர்கள் கூட அந்த G2C கனெக்ட்னு சொன்னோம், அரசுக்கும் மக்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு அதில் வந்து எல்லாமே ஆன்லைனில் ஆகணும். அதுபடி இ ஆஃபீஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லா ஆஃபீஸும் டோட்டல் டிஜிட்டலைஸ் பண்ணி ஒர்க்கை குறைச்சி பேப்பர்லெஸ் ஆக்கி வசதியில் வாய்ப்புகள் பண்ணாது. அப்புறம் டேட்டா சென்ட்ரிக் கவர்னன்ஸ், இன்றைக்கி எல்லாத்தையும் வந்து தரவுகளின் அடிப்படையில் நம்ம அரசு நடத்தணும். அப்போ அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. ஏன்னா ஒரு ஏழையார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய சில இசேவை மையங்களில் வந்து கொஞ்சம் அதிகமாக கட்டணம் வசூலிக்கிறாங்க, புகாரும் அது நடவடிக்கை எடுத்துகிட்ருக்கோம். இப்போ தவறு சிலத்தில் நடக்கும், நம்ம நடவடிக்கை எடுத்துகிட்டு ஒழுங்குபடுத்திகிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, இப்போ இசேவை வந்து அவங்க ஆன்லைன்லேயே பணம் பே பண்ணலாம், ஃபோனில் பண்ணிடலாம், பில் வந்துடும். அதில் ரொம்ப தப்பு பண்ண முடியாது, சிலத்தில் தப்பு இருந்தால் நம்ம நடவடிக்கை எடுத்துடும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இப்போ நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு ரேஷன் கார்டு, அவர் பிஹெச் கார்டு இருக்கும், ஆனால் அவர் NPHக்குள்ள ஒரு ஆள் இருக்கும். அதில் ஒரு ஏழை பரம ஏழை பிஹெச்சுக்கு எலிஜிபிலிட்டிருக்கும், ஆனால் NPH வாங்கிட்டு இருக்கும்.
அப்போ இதெல்லாம் வந்து தரவுகள் இல்லாததுனால உள்ள பிரச்சனை. ஸோ டேட்டா சென்டர் கவர்னன்ஸ் என்று சொல்லக்கூடிய இதெல்லாம் வந்து சரியாயிடும். அதனால தான் நம்ம வந்து அந்த டிஜிட்டல் சர்வீசஸ்ன்றத கொஞ்சம் கூடுதலாக சேர்க்க வேண்டியது இருந்தது, சேர்த்துருக்கிறோம், அது நல்லா போயிட்டுருக்கு. இப்போது அண்மையில் வந்து இப்போ மூன் லைட்டிங்னு ஒரு சிக்கல் வந்துகிட்டே இருக்கு. இப்போ அது எப்படின்னா, ஒரு தனியார் துறையிலேயோ அரசு துறையிலேயோ பணியாற்றுபவர்கள் வேறு வேறு தொழில்களில் வேறு நேரங்களில் வேலை பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக சில பெரிய நிறுவனங்கள் வந்து அவங்கள வேலையை நீக்கம் பண்ணுறாங்க. அது மாதிரியான செயல்பாடுகள் இதில் அரசு துறையிலேயும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கான இது நடவடிக்கை எடுக்கப்படும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஐடி ஜாப் பொறுத்தவரையில் அந்த ஹைபெய்டு ஜாப்ஸ், உயர் வருவாய் உள்ள வேலைகள், அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இவங்க வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருப்பாங்க. அந்த கான்ட்ராக்டுக்கு புறம்பாக அவர்கள் வந்து வெளி வேலைகள் செய்தால் தங்களுக்கு கிடைத்திருக்கிற நேரத்தை அங்கே செலவு பண்ணால் அது நிச்சயமாக தரவு தானே, எத்திக்ஸ் படி தவறு, அதில் நடவடிக்கைகள் எடுக்கிறார்கள். இப்போ அரசு துறையில் நாங்களாம் அதை ரொம்ப விழிப்பாக கண்காணிக்கும். அரசு ஊழியர்களை பொறுத்தவரை அவங்க வெளி வேலைகள் செய்யக்கூடாது என்பது சட்டம். அப்படி நடப்பதாக தெரியவில்லை, அப்படி கம்ப்ளைண்ட்ஸ் நாங்கள் சீரியஸாக பார்ப்போம். இப்போ அண்மையில் வந்து திமுக பொறுத்தவரை வந்து எல்லா இடங்கள்லையும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறதாக அறிகிறோம். அதே நேரத்தில் இப்போது பொன் ராதாகிருஷ்ணன் சொல்கிறார், கொஞ்சம் முன்னாடி சொல்லும்போது நானும் அமைச்சராக இருந்தபோது செருப்பு வீசப்பட்டது, ஆனால் அதெல்லாம் நான் பெருசாக நான் எடுத்துகிட்டு போகிறேன், கொண்டு போகலை, ஆனால் இதை நீங்கள் வந்து பெரிய இஷ்யூவாக மாற்றிட்டீங்க அப்படின்றார். இப்போ சிலருக்கு சூடு சொன்னால் இருக்காது, அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பிஜேபியில் போய் இவ்வளவு அசிங்கியமாக வர்ணத்தின் அடிப்படையில், வர்ணாசிரமம் என்பது ஜாதியின் அடிப்படையில் பிரித்து வச்சு, நீங்கள் வந்து நான் திரும்ப திரும்ப கேட்டுருக்கேன், எந்த நாட்டில் ஜாதி இருக்குது? எந்த நாட்டில் ஜாதி இருக்குது? எந்த நாட்டில் உயர்ந்து வந்த ஆள் தான் இருக்கா? எந்த நாட்டில் இந்த பாலாபான மனது நீதி இருக்குது? அப்போ சூத்திர பட்டம் சுமத்தி, தாழ்த்தப்பட்டவன் பட்டம் சுமத்தி, எல்லா அசிங்கத்தையும் அவமானத்தையும் தங்கள் தோல்மையில் சுமத்தி, அவளோட உரிமைகளை எல்லாம் உரிந்து எடுத்து நிர்வாணி ஆக்கின பிறகும் இவங்க அதுக்கு வக்காலத்து வாங்கி பேசக்கூடிய கூட்டத்தில் இருந்துக்கிட்டு அவங்க சூட சூடாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால் அவர் தட்டி கேட்கல, அதனால் எல்லோரும் அப்படி இருப்பாங்களா? இல்லை, இப்போது உங்கள் மாவட்டத்தில் கூட நீங்கள் வந்து ஒரு கோவில் விழாவில் கலந்து கொள்ளும் போது அவர் எப்படி கலந்துக்கலாம், வேற்று மதத்தை சேர்ந்த ஒரு அமைச்சர் எப்படி கலந்து கொள்ளலாம்? அவர் வேற்று மதம்னு சொல்லல, மத நம்பிக்கை இல்லாதவர்னு சொன்னார். இல்லை, அது 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 ராசாவுமில்லையே சொல்கிறாங்க. இப்போ ராசா ஆராசா பேசும்போது கூட அவர் வந்து இந்துவாக இருக்கிறத, இந்துவாக இல்லாதவர் பேசுறதுனால தான் அப்படி பேச முடியுதுன்னு அவங்க ஒரு குற்றம் சாட்டுறாங்க. அவங்க அதை எப்படி அதை எப்படி அவங்க ஒரு ஆன்மீகத்தை டிஃபைன் பண்ணாமனே அது தெரியணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து பல்வேறு ஆன்மீகங்களை படிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. இப்போ ஆன்மீகம் என்பது நீங்கள் வந்தீங்கன்னா, இப்போ அவர்கள் பேசக்கூடிய இந்து தர்மம்னு சொல்கிறாள், அது என்ன தர்மம்? சனாதன தர்மம்னு அதை ஏற்றிட முடியாது, மன தர்மம் ஏற்றிட முடியாது. நான் வேதாந்தி அல்லது சித்தாந்த அடிப்படையில், வேதாந்த அடிப்படையில், சித்தாந்த அடிப்படையில் இதுதான் ஆரம்பத்தில் உருவான இது. இதன் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அன்பும் அறமும் சார்ந்தது தான் ஒரு ஆன்மீகம். நீ எங்கேயாவது இந்த உலகத்தில் எந்த மதத்தினுடைய ஆன்மீகமாவது வம்பை வெறுப்பை பேசுவதை ஏற்றுக்கொள்ளுமா? பிரிவினையை ஏற்றுக்கொள்ளுமா? பிறரை கபலீகரம் செய்வதை ஏற்றுக்கொள்ளுமா? பிறருடைய உரிமைகளை பறிப்பதை ஏற்றுக்கொள்ளுமா? பிறரை தாழ்ந்தவன் என்று கீழே வைக்கதை ஏற்றிடுமா? அப்போ இவங்க பேசுவது ஆன்மீகம் அல்ல, இவங்கள் பேசுவது பச்சையான மத அரசியல். அதனால தான் அவங்களால பேச முடிஞ்சது. நீ உலகத்தில் எங்கேயுமே மதம் இல்லை, இங்கே மதம் இருந்தது, அதை மன தர்மமா? இப்படி ஜாதி உலகம் பூரா ஜாதி இல்லை, இங்கே மட்டும் ஜாதி இருக்குது, அது மன தர்மம்னு சொல்லலாம். இப்போ இப்போ கூட ஒரு நாள் பேசியிருக்காரு, உங்கள் ஜாதி என்ன செய்ய வேண்டுமோ அதை நீங்கள் செய்தால் அது தர்மம். இது எங்கே இருக்குது? இந்த உலகத்தில் இந்தியாவில் மட்டும்தான் ஆள் வாழ்ந்துட்டுருக்கான், உலகம் பிறகு எந்த ஜாதி என்ன செய்துட்ருக்கான்? இல்லை உங்கள் ஜாதி, அப்போ இவர் இவருடைய அண்ணன் இந்த பேசியிருக்க ஆளுக்கு என்ன ஜாதி, அவருக்கு ஜாதிக்கு என்ன பணிக்கப்பட்டிருக்கு, அவருடைய முன்னேற்றத்துக்கு என்ன காரணம், திராவிடம் தானே காரணம், டெமோக்ரஸி தானே காரணம், சமூக ரீதி தானே காரணம், இதை மறக்க முடியுமா? இதெல்லாம் வந்து தம்பி நீங்கள் பார்த்தீங்கன்னா, சூடு சுரணை உள்ளவன், மான ரோசம் உள்ளவன், உடம்பில் இரத்தம் ஒழுங்காக ஓடக்கூடியவன் இப்படி பேச மாட்டான், என்னுடைய கருத்து.
இல்லை, அதாவது அவங்க சொல்கிறாங்க 3% இருக்க பிராமணர்களை நோக்கி நீங்கள் 97% இருக்கவர்கள் மொத்தமாக எங்களை குறை சாட்டுகிறீர்கள், குற்றம் சாட்டுகிறீர்கள். நீங்கள் வந்து கிறிஸ்தவத்தையும் இஸ்லாமியத்தையும் தூக்கி பிடிக்கிறீங்களே தவிர இந்து மதத்தையே நீங்கள் வந்து ஏன் இப்படி கொச்சைப்படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் வந்து இது வந்து அப்பட்டமான போய் எந்த சமூகத்தையும் நமக்கு எதிராக பேசவே இல்லை. நம்ம இந்த கொள்கைக்கு எதிராக தான் நம்ம போராடிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் வந்து இந்த மனு தர்மத்தை பற்றி பலர் பேசிகிட்டு இருக்காங்க. நானும் இந்த மனு தர்மம் பற்றி நிறைய வாசித்திருக்கேன், கேட்டிருக்கேன். மனு தர்மம் என்பதை இன்றைக்கி உள்ள ப்ரெசண்டே கான்டெக்ஸ்டில் எப்படி விளக்கலான்னா, நீங்கள் வந்து இந்தியாவில் வந்து சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்னால் அல்லது காலனி ஆதிக்கத்தின் ஆட்சி வருவதற்கு முன்னால் சட்டத்தின் ஆட்சி இங்கே கிடையாது. என்ன கிடையாது? சட்டத்தின் ஆட்சி இல்லை. இப்போ அப்போது நீதி கட்டு நீங்கள் மன்னர்கள்ட்டையும் எங்கேயோ போனோம். அது எவ்வளோ சிரமம்ன்றது நமக்கு தெரியும். மக்களுக்குன்னு உரிமைகள் கிடையாது, வரையறுக்கப்பட்ட உரிமைகள் கிடையாது. அப்போ அவன் வாழ்ந்துட்டுருப்பான். நம்முடைய வெள்ளையர்கள் இங்கே வந்து கோரோச்சிய பிறகு படிப்படியாக சட்டத்தின் ஆட்சி துவங்குது. சுதந்திரம் கிடைச்சபோது அது ஒரு பரிபூர்ணத்துவத்தை அடையுது. அந்த பரிபூர்ணத்துவத்தினுடைய விளைவு தான் அரசியல் சாசன சட்டம். இது நமக்கு உரிமைகளை தருகுது. உரிமைகள் மீறினா அதற்காக நான் நீதிமன்றத்தை அணுவதற்கு நீதிமன்றம் இருக்கிறது. அவற்றை நடைமுறைப்படுத்துவதான சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. இதுதான் உங்களுக்கும் எனக்கும் சுதந்திரம் தந்திருக்குன்னு நம்ம சொல்லும். நமக்கு எங்கேயும் ஜஸ்டிஸ் வாங்கலாம்னு சொல்லும். இங்கேயே பல இடங்களில் நீதி மறுக்கப்படுவதாக நம்ம அன்றாடம் செய்திகளில் பார்த்துட்ருக்கோம். தனி மனித பாதுகாப்பு, தனி மனித உரிமை இவற்றுக்கெல்லாம் மிகப்பெரிய அச்சுறுத்தல் சவால் இன்றைக்கு இந்த பாஜக மத்திய அரசால் ஒன்றிய அரசால் ஏற்பட்டிருக்கு, நம்ம எல்லாம் பார்த்துட்ருக்கோம். இப்படிப்பட்ட சூழலில் சட்டத்தின் ஆட்சி வேண்டாம், சனாதன ஆட்சி என்று சொன்னால் இதை என்ன சொல்லுவோம்? சொல்ல முடியுமா? யார் அவர்கள் இன்னும் யார் அவர்கள் மனசாட்சியை தொட்டு சட்டத்தின் ஆட்சி வேண்டாம் சனாதன ஆட்சி போதான்னு அவன் சொல்லுவானா? எங்கள் கூட பேச வேணாம், தயாராக இருக்கேனா? அவன் உன் ஜாதி என்ன செய்ய பணித்திருக்கிறோம் அதை செய்யணும்னு சொல்லலாம். அதுதான் தர்மம்னு சொன்னப்ப அப்படி ஒரு தர்மம் யாருக்கு வேணும்? ஆளுநரே அப்படி தான் சொல்லுவார், சனாதன ஆட்சியை பற்றி பேசுகிறார். இங்கே வந்து ராமருடைய ஆட்சி நடந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது மத்தியில். இங்கே தான் வந்து நாங்கள் சொல்கிற எதையுமே வந்து அவன் வேறு கலர் கண்ணாடி போட்டு பார்க்குறாங்க, எதையுமே ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் இந்த ஆட்சியாளர்கள். இல்லை, உங்களுக்கு ஒன்றியத்தில் என்ன ஆட்சி நடக்குதோ தெரியாது. யூபியில் ராமருக்கு ஆட்சி நடக்குது. என்ன அழகாக நடக்குது பார்த்தீங்க? எத்தனை பிள்ளைகள் கற்பழிப்பு. நாட்டில் நடந்திருக்கக்கூடிய பெண்களுக்கு எதிரான குற்றச்செயலில் 50% மேல் ஒரு மாநிலத்தில் நடந்திருக்கு. அங்கே ஒரு சாமியார் ஆட்சி செய்யாராம், சனாதன தர்மம் ஆட்சி செய்யாராம், மனுநீதி ஆட்சி செய்யாராம். அவள் இதான் மனுநீதி ஆட்சியா? ஒரு பிள்ளை கற்பழித்து நிர்வாணமாக்கப்பட்டு தெருவில் ஓட விட்டுருக்கு. எவ்வளோ அசிங்கமாக இருக்குது. இதில் ஏற்றுக்கிட முடியுமா? ஒரு பக்கம் அரைகுறை ஆடுன்னு சண்டைக்கு போகிறேன், மறுபக்கம் ஆடே இல்லாமல் நிர்வாணியாக்க. எவ்வளோ அசிங்கங்கள் நடந்துகிட்ருக்கு. இதான் இந்த ஆட்சியை நீங்கள் நாடுபுற கொண்டு போகிறியா? யூபியில் நடக்கக்கூடிய ஆட்சியை தமிழ்நாட்டு கொண்டு முடியுமா? நாங்கள் ஒத்துவிடுவோமா? இங்கே மக்கள் நிம்மதியாக வாழ முடியுமா? பெண்கள் அமைதியாக இருக்க முடியுமா? யாருக்கு பாதுகாப்பு இங்கே இருக்கும்? இது நல்ல ஆட்சி, அது ஒரு பொறுக்கி ஆட்சி. இதை போய் நீங்கள் பிரச்சாரம் பண்ணதில்லை. இல்லை, அண்ணாமலை சொல்கிறாரு மிசாத்த சட்டத்தில் வந்து முக ஸ்டாலின் போகவே இல்லை, ஆனால் போனதாக போய் சொல்கிறார் அப்படின்னு சொல்கிறார். நம்ம நான் அதை என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் வந்து உண்மையில் ஏதோ நடந்து போச்சு. எங்களுக்கு இவங்க அறிந்து பேசுகிறாரா அறியாமல் பேசுகிறாரா நமக்கு அது புரியலை. அவர் அறியா பிள்ளைன்றீங்களா? அப்போ அதாவது நீங்கள் வந்து சனாதனவாதிகளுக்கு எப்போதும் ஒரு அடிமை கூட்டம் கிடைத்தது. அதனால தான் சனாதனவாதிகளால் பெரும்பான்மை சமூக அமைப்பை திராவிடர்களை அடிமைப்படுத்த முடிந்தது. அதுபோல் சிக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய அடிமை பட்டியலில் உள்ள ஒருவர் தான் இவரும். அதில் இந்த அடிமைகள் அறிந்தும் பேசுவார்கள், அறியாமலும் பேசுவார்கள். பகுத்தறிவுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் பொன் ராதாகிருஷ்ணனை வந்து நீங்கள் நேரடியாக சவாலுக்கு வரீங்களான்னு கேட்டிருங்க. ஏன்னா அவர் சொல்கிறார் கல்குவாரிகள் வந்து நீங்கள் உங்கள் ஆட்சியில் தான் வந்து இதாக இருக்குது, நிறையா வந்து அங்கே தான் கொள்ளைகள் நடக்கிறது. நீங்கள் நான் இன்னைக்கு கூட பத்திரிகை சொன்னேன், பொய்யை திரும்ப திரும்ப பேசுவது ஃபாசிசத்தினுடைய அடிப்படை. பொய்யை திரும்ப திரும்ப பேசி நம்ப வைக்கணும். இது ஹிட்லர் படித்து கொடுத்தது, அதான் இவன் படிச்சுட்டு வந்து பேசுகிறேன். இந்த தத்துவம் எல்லாம் எல்லோரும் தெரியும். நீங்கள் வாப்பா இதை போய் பார்த்துருவோன்னு நான் பல தடவை கூப்பிடேன். ஏன்னா கூட நேரே பேச தயாராக ரெக்கார்ட்ஸோடு வரேன்னு சொல்லுவேன். 39 குவாரிகளை நடத்தி கன்னியாகுமரி மாவட்டத்தை கபலீகரம் செய்தார்கள். அதை அன்றைக்கு நாங்கள் பொதுநல வழக்குக்கு சென்று தடுத்து இன்றைக்கு ஆட்சியின் மூலமாக அதிகாரத்தின் மூலமாக
விதிமீறல்களோடு செயல்பட்ட அத்தனையும் பூட்டி வச்சு நம்முடைய மாண்புமிகு முதல்வர்கள் நீதி செய்திருக்கிறார். இன்றைக்கு ஆறே ஆறணும் உள்ளூர் மக்கள் தேவைக்கு ஓடிட்டுருக்கு. இதை போய் இவர் போய் பேசினா மக்கள் ஏற்றுக்கிடுமா? ஏன் இங்கே கூட வந்து பேச வேண்டியதானே, ரெக்கார்ட்ஸோட பேச அனைத்து கட்சி கூட்டம் போட்டேன், இவங்களெல்லாம் கூப்பிட்டேன், ஓடி ஒழிச்சிட்டான். ஆனால் தேவசகாயம் இதுக்கான அவருக்கு அழைப்பு கொடுத்திருந்தும் அவர்கள் வரவில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. உங்கள் விருப்ப பிரச்சாரத்தை கக்கியவர்கள் எப்படி ஒற்றுமைக்கு உதவுவார்கள், எப்படி உதவுவாவ? அவங்க அஜெண்டாலே அது இல்லை, பிரிவினையும் அவங்களோட நோக்கம். ஆனால் ஒற்றுமையான எந்த நிகழ்ச்சிக்கும் வரமாட்டார்கள், அன்பை போதிக்கின்ற இடத்திற்கு அவர் வரமாட்டார்கள். அங்கே அந்த கொல்லந்தெருவில் ஈக்கு என்ன வேலைன்னு கேட்போம், அதே மாதிரி அன்பை பரிமாறுகின்ற அன்பை பேசுகின்ற இடத்துல பிஜேபியும் ஆர்எஸ்எஸ் என்ன வேலை, வரமாட்டார்கள். இல்லை பொதுவாகவே வந்து நீங்கள் வந்து இந்துக்களை வந்து வசைபாடி நீங்கள் வந்து வேறு ஒரு தளத்தில் நீங்கள் பயணிக்கிறீங்க, அதாவது நலத்திட்டங்களை செயல்படுத்துவதற்கு பதிலாக எங்களுடைய வெறுப்பு அரசியலை நீங்கள் தான் செய்கிறீங்க அவங்க அப்படின்றதான் குற்றச்சாட்டு. இது வந்து ஒரு போலியான, இவங்க வந்து இந்து மதத்தை பற்றி இவங்க புரிஞ்சுக்கிடவே இல்லை. இன்றைக்கி ஆர்எஸ்எஸ்காரனுக்கு இந்து மதத்தை பற்றி புரிதல் கிடையாது, அவன் வந்து ஏற்றுக்கிட மாட்டான். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு மேடையில் தற்போது பேசினேன், அண்மையில் நீங்கள் வந்து ஒரு ஹிந்து மதத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் ராமரை வழிபடுகிறார், கிருஷ்ணரை வழிபடுகிறார், நிறைய கடவுள்களை வழிபடுவார், 30 கோடி தெய்வங்கள்னு சொல்லுவோம். நீங்கள் ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சைவ சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர் சிவ வழிபாட்டில் ஈடுபடுகிறார்கள், ரொம்ப அமைதியாக அவங்க வாழணும்னா அவங்க சித்தாந்தம் சொல்லுது, எந்த இதுக்கும் நான் கஷ்டப்படுத்தக்கூடாது, அவங்க வந்து புலால் உண்ணக்கூடாது, அவங்க மாமிசம் சாப்பிட மாட்டாங்க, அவங்க சைவ சித்தாந்தம் வழியாக தான் மோட்சத்துக்கு போக முடியும்னு அவங்க பேசிகிட்ருக்காங்க. அதே இதில் வைணவம் இருக்கிறது. அதே இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மன் கோயிலில் அல்லது ஒரு காளி கோயிலில் அவன் வந்து ஒருத்தன் பன்றி உள்ளிட்ட விலங்குகளை அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணி வெட்டி இரத்தத்தை தெளித்து அதை சமைத்து படைத்து உண்டு வருகிறான். அவன் நம்பிக்கை என்ன, நம்ம மோட்சத்தை போக வேண்டும், இங்கே சைவ சித்தாந்தம், இங்கே இது, பல முரண்பாடுகளை ஏற்றுக்கொண்டு உள்வாங்கி இருக்கக்கூடிய மதம் தான் இந்து மதம். பல முரண்பாடுகள், ஒவ்வொரு வழிபாட்டு முறையிலும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும், அதுக்கு எதுக்கு முரண்பாடு இருக்கும், இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மதம். 33 கோடி தேவர்கள்னு நம்ம சொல்லியிருக்கோம், எத்தனையோ புதிய புதிய கடவுள்களை உருவாக்கிட்டு இருக்கோம், வேட்டுவாளி அம்மன் கோயில், அந்த கோயில், இந்த கோயில்லாம் வந்துகிட்டே இருக்குது, தாராளமாக இருக்குது, அது எல்லாவற்றையும் உள்ளடக்கக்கூடிய. இது ஏன் இவங்க சொல்லலை, நீங்கள் கூடவே இஸ்லாமியத்தை அதையும் நான் ஏற்றுக்கிடுங்க, நீங்கள் கூடவே கிறிஸ்தவத்தை ஏற்றுடுங்க, அதையும் ஒன்றா ஏற்றுக்கிடுங்க, என்னென்ன மதம் இருக்குது, எத்தனையோ கடவுள் இருக்குது, கூட 4-5 கடவுளை ஏற்றுக்கிட்டு என்ன பிரச்சனை உங்களுக்கு, இதை ஏன் ஆர்எஸ்எஸ் பேசக்கூடாது? இதுதானே உங்கள் முன்னோடி அவர் விவேகானந்தர் போய் இப்போ உலகம் பேசுகிற பேசினார், உலக நாடுகளினுடைய அனைத்து சமயங்களின் மாநாட்டில் பேசிய விவேகானந்தர் கூறிய தத்துவம், நான் கூறுகின்ற தத்துவம், எல்லாவற்றையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய, முரண்பாடுகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய மதம் என்பதை ஏற்றுக்கொண்டார். அது என்ன சொன்னார்னா, இது வந்து இறைவன் வந்து சமுத்திரம்னு வச்சுருங்களேன், பல ஆறுகள் ஓடி சமுத்திரத்தில் செல்லும், அதே போன்று அந்த உண்மையான இறைவன் என்பவனை தேடுவதற்கு பல்வேறு வழிகள் இருக்கிறது, வழிகளை மக்கள் கடைபிடிக்கிறார்கள், அவர் வழிகள்னு சொல்லி மதங்களை சொல்லார், ஆனால் ஒன்று சேருகின்ற இடம் ஒன்று, அதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம், அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு சொல்லார். அதுக்கப்புறம் மூடிட்டு போயிடாண்டாமே, அதுக்கப்புறம் என்ன பேசுகிறது, ஆனால் ஏற்றுக்கொள்கிறீங்கன்னா அப்போ வந்து விநாயகர் சதுர்த்திக்கு ஏன் நீங்கள் வந்து வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறாங்க, தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் அது மாதிரி நீங்கள் இப்படிலாம் வாழ்த்து சொல்லப்போனால் டெய்லி போயிட்டுருக்கணும். இப்போ நான் கூட பார்த்துருக்கேன், ஒரு இடத்துல ஒரு சமாதிக்கு மாலை வைக்க சொல்லுவான், ஒன்று போயிட்டே இருக்கோம், எப்புறம் நித்திய கண்டம் பூர்ண ஆயுசாயிரும், டெய்லி தான் வேலை இருக்கும். நீங்கள் வந்து அதுக்கு வாழ்த்து சொன்னால் இதுக்கு சொல்லி, இப்போ நான் நீ உங்களுக்கு பிறந்த நாள் இருக்கோம், நீங்கள் வருவீங்க, ஆனால் வணக்கம் வாழ்த்துக்கள்னு சொல்லுவேன், இன்னொரு ஆள் வந்திருப்பா என் தெரிஞ்சிருக்கா சொல்லு, இது நீங்கள் இதெல்லாம் ஒரு டாபிக் ஆஃப் டிஸ்கஷனே நீங்கள் கொண்டுடக்கூடாது. நீங்கள் அறிவு நிலையில், தொழில்நுட்ப நிலையில் இன்றைக்கு நாடு போயிட்டுருக்கு, எவ்வளவோ டெவலப்மெண்ட்ஸ் ஒவ்வொரு நாடுகள் உருவாக்கிட்டுருக்கு, நம்ம அடிமை சமூகமாக வாழ்ந்தவர்கள், இந்திய துணைக்கண்டத்தின் மண்ணின் மைந்தர்களான இனத்தால் திராவிடர்களை, மொழியால் மலையாளி, தமிழன், கன்னடன், தெலுங்கு, ஒரியாக்காரன், இவை எல்லாம் இனத்தால் திராவிடன், மொழியால் வேறுபட்டவன், இந்த இனத்தாலும் மொழியாலும் இந்த நாட்டின் மைந்தர்களை அடக்கி ஒடுக்கி அழித்து சுக்குநூறாக்கின அந்த சூழலேருந்து விடுபட்டு வந்துட்டுருக்கான். இப்போ தான் இவன் டெவலப் பண்ணுற பற்றி பார்க்கணும். இந்த நேரத்தில் போய் இவன்ட்டு சனாதன அதுன்னு சொல்லி மடமைகளை பரப்புகின்ற இது வந்து
அவங்களுடைய ஒரு எச்சை சாக்கு போகும். இது ஒரு எச்சை, இது பேசவே கூடாது. இல்லை, அதான் அவங்க சொல்கிறாங்க, முதல்வர் ஸ்டாலின் வந்து நான் இந்துன்னு சொல்லிக்கிறவர் ஏன் விநாயகர் சதுர்த்திக்கு சொல்ல மாட்டேங்கிறார்? அப்போ கிறிஸ்து கிறிஸ்துமஸுக்கும் ரம்ஜானுக்கும் சொல்ல முடியும் பொழுது ஏன் இது இப்போ அப்படி அப்போ இந்துன்னு சொல்லிக்கூடாது அவர் ஏன் சொல்கிறாரு அப்படிங்கிறது? எத்தனையோ நாட்டில் மதங்கள் இருக்காங்க. நான் சொன்ன 33 கோடி தேவர்கள் இருக்கு, 365 நாள் தான் இருக்குது. அப்போ எல்லாம் வாழ்த்து சொல்லிட்டு இருப்பா. இன்றைக்கி இதெல்லாம் வந்து இதில் ஒரு சப்ஜெக்டாக இல்லை. நீங்கள் வந்து ஏன் அதை பேசக்கூடிய அவர்கள் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒரு இன்க்ளூசிவ் கவர்மெண்ட், எல்லோரையும் இணைத்த அரசுன்னு திரும்ப திரும்ப சொல்லியாரு. அதை ஏன் சொல்லலை? என்னுடைய அரசில் ஒரு சோஷியல் எக்ஸ்க்ளூஷன், ஒருவர் கூட விடுதலை விடுபட்டு விடக்கூடாது, எல்லோரையும் இணைத்த வளர்ச்சி திட்டம் என்று சொல்லுவதை ஏன் சொல்வதற்கு மறக்கிறார்கள்? இது வந்து சும்மா இதெல்லாம் வந்து ஒரு வெற்று அரசியல் பேச்சுகள். நீங்கள் வந்து மக்களை திசை திருப்பதற்கு ஒரு கல்ல தூக்கி தண்ணியில் போட்டால் அப்படியே கொஞ்சம் தண்ணி ஆடும். இதை மாதிரி ஏதாச்சும் செய்ய முடியுமா நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறதால இதில் எந்த உண்மையுமோ காரியங்களோ கிடையாது. ஆனால் தொடர்ந்து திமுகவினர் வந்து பாஜகவை எதிர்த்து அவர்களுடைய அவர்கள் அரசியலை வந்து நீங்கள் எதிர்த்து பதில் சொல்லிகிட்டே இருக்கீங்க. அப்படிங்கும்போது அதிமுக என்ற ஒரு கட்சி இல்லாத போலவும் இவர்களே எதிர்கட்சியாக உருமாறி விட்டதாகவும் ஒரு பிம்பம் தோன்றுகிறது. நீங்கள் வந்து இப்போ அதிமுக வந்து அது ஒரு வழியில் போயிட்டுருக்கு. அது பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு உட்பட்ட ஒரு ஒரு மக்களுக்கு ஒரு சரியான சேவைகள் செய்யாத ஒரு பார்ட்டின்னு வச்சுருங்களா. இது வந்து இந்த பரமசிவன் கலத்து பாம்பு புரிஞ்சுங்க. இது கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். இவங்களுக்கு ஒன்று நம்பிக்கை நான் என்றைக்கும் இல்லை, இவங்க இங்கே வரப்போகிறதும் இல்லை. ஆனால் எவ்வளவு துணிச்சல் இருந்தால் நீ பிறந்த ஜாதியினுடைய கடமைகளை நீ செய்தால்தான் தர்மம் என்று பேசுகின்ற துணிச்சல் உள்ளவர்களை எப்படி நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்ற கேள்வி வேறு தான் வரலையா? அவனை கைகளை மாதிரி இல்லை. இது நீங்கள் பதில் கொடுத்துனாகணும். நீங்கள் வந்து அவர்களுக்கு சூடு இல்லை, சொர்ணம் இல்லை, அவங்க சனாதனவாதிகளுக்கு அடிமைகளாக சேவகம் செய்வதற்கு தன்களை தயார்படுத்திக்கிட்டால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஒன்றுபட்ட சமூக அமைப்பை மீண்டும் சமதர்மத்துக்கு நேராக கொண்டு போவோம், சட்டத்தின் ஆட்சியிலிருந்து தூக்கிடுவோம், ஜனநாயக பாதையிலிருந்து எடுத்துடுவோம், மக்களுக்கான உரிமைகளை எடுப்போம் என்று மறைமுகமாக சொல்லுவது. நான் உங்களை அடிச்சு போடணும்னு நேரடியாக மிரட்டான்டான். நான் நேற்றைக்கு உங்களை மாதிரி என்னை விட்டு பேசினா அவனை வெட்டிட்டேன்னு சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். ஆமாம், ஒரு மறைமுகமாக ஒரு தகவலை சொல்கிறது. அவன் என்ன சனாதனம் அதை எங்களை வளர்க்குறீ? என்ன சனாதனம் அது யார் எங்களை டெலிவர் பண்ணுவா? இது ஒரு ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயகம் ஜாதியத்துக்கு எதிராக, அடக்குமுறைகளுக்கு எதிராக, ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக குரல் கொடுத்து போராடி பெற்ற சுதந்திரமும் ஜனநாயகம். அந்த ஜனநாயகத்தில் கட்டப்பட்டது தான் மதசார்பின்மையும் சமூக நீதியும் சமத்துவமும் சகோதரத்துவமும். இதை ஒழிக்கின்ற எந்த முயற்சியும் சனாதன முயற்சி அந்த முயற்சியை ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் வளர்ந்துருக்கோம், அதனால தான் அங்கே 4 MLAக்களை கொண்டு வந்திருக்கிறோம். அதனால் வந்து அங்கே நாங்கள் எங்களுடைய வளர்ச்சிக்கு திமுக விட நாங்கள் அதிகமாகவே ஜெயிச்சிருக்கோம்னு சொல்கிறார் பொன்னார். அது நிறைய உரம் போட்டவங்க வளர்க்கட்டு, அவங்களுக்கு உண்மை திரையெல்லாம் கிழிஞ்சிட்டே இருக்குது. நீங்கள் வந்து எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டில் என்ன ஒரு அழகான பாட்டு நீங்களே கேட்டுருக்கேன். இதெல்லாம் அங்கே நடக்குமா? நீங்கள் அவங்க எங்கே யாற்ற வளர்ந்துருக்கா அவ்வளோ இல்லை. நயனா நாகேந்திரன் தாம் அதிமுக திராவிட கட்சியிலேருந்து அங்கே போய் இப்போ ஒரு எம்எல்ஏவாக மாறியிருக்காரு. அப்போ உங்கள் உங்கள் மாவட்டத்தில் தான் வந்து அது அதுக்கான இதில் ஒரு சூழல் ஒரு இயக்கத்தை வளர்த்து வெற்றி பெற்ற நயனா வந்து சொல்லுவாரா நான் பிஜேபியை வளர்த்து அந்த கொள்கையை சொல்லி மக்களை புரிய வச்சு ஓட்டுவாங்க? இது தேர்தலில் வந்து சில நேரங்களில் யார் யாரும் ஜெயித்துடும், அதில் நீங்கள் இது எடுக்க முடியாது. அந்த வெற்றிக்கும் இப்போ எதிரணியில் யார் நிற்கா, அங்கே எத்தனை கேண்டிடேட்ஸ்னு, அது என்ன சூழல் இருந்து, இதெல்லாம் வந்து ஃபேக்டர்ஸ். பணம் எவ்வளோ கொடுத்தோம் இப்படிலாம் இருக்குல்ல, நான் பார்த்துருந்தானே இருக்கோம். இவ்வளவு தங்கமான ஆட்கள் பணம் கொடுத்து ஓட்டவங்களுடைய கலாச்சாரத்தை முன்னின்று நடத்துகின்றவர்கள் அவர் நீங்கள் இப்போ அதுக்கப்புறம் நீங்கள் இது இப்படி இப்படி நிறைய ஃபேக்டர்ஸ் ஒரு எலெக்ஷனில் இருக்குது. அது இந்த சின்ன இதெல்லாம் வந்து நீங்கள் அப்படி கம்பேர் இதுக்கு முன்னாலேயும் வந்திருக்காங்க, இப்போ என்ன நிலைமை இருக்காங்க அது ஒரு விஷயம் இல்லை. இல்லை, மின்சார கட்டணம் உயர்வுக்கு கூட வந்து அதிமுக சைட்லேயும் இவங்க இவங்களுமே வந்து அதிகமாக உயர்த்திட்டாங்க. திடீர்னு இந்த மாதிரியான அதிகமான இதை வந்து கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் 80,000 கோடி ரூபாய் ஒரே திட்டத்தில் அதானிக்கு மானியம் கொடுக்கலாம், என்ன கொடுக்காத மானியம் 80,000 கோடி அப்பம் விட்டு பணம், இதெல்லாம் வரி பணம். நீங்களும் நானும் டீ குடிக்கிறது, காஃபி குடிக்கிறது, சட்டை போடுது, துணி வாங்குது, செருப்பு வாங்குது, இதிலோட வரி பணம். இந்த வரி பணத்தை எடுத்து அதானிக்கு 80,000 கோடி ரூபாய் ஒரு திட்டத்திற்கு மானியம் அரசாங்கம் மத்திய அரசாங்கம் கொடுக்குறோம். இங்கே அவருக்கு ரேஷன் கொடுத்துட்டான் இலவசம் கொடுக்கான், இப்போ ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைக்கு ஃபீஸ் கனெக்ஷன் கொடுத்துட்டான் இலவசம் கொடுத்துட்டான், அதுக்கு ஒரு மடிக்கணனி கொடுத்துட்டான் இலவசம் கொடுத்துட்டான், சைக்கிள் கொடுத்துட்டான், என்னத்து இது பேச்சு? நீங்கள் வந்து அதான் நாங்கள் சொல்லோம்,
இவங்க வந்து இது மக்களுக்கான அரசு அல்ல, மக்கள் இல்லையா இந்த அளவுக்கு அதிகமான அப்படிப்பட்ட ஆட்சி. நீங்கள் வந்து இந்த புதிய மின்சார கொள்கையை கொண்டு வந்தான், எல்லாருமே எதிர்த்தோம். அதனுடைய விளைவு தான் இது. நீங்கள் நஷ்டத்தில் ரன் பண்ண முடியான்னு சொல்லலாம். டிஎன்இபி வந்து எனக்கு தெரிஞ்சு 17,000 கோடி ரூபா கடந்த ஆண்டு நஷ்டம். ஆமாம், 17,000 கோடி. அதனால தான் அவங்க வந்து தனியார் கொடுத்துருவோன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதாவது நீங்கள் சர்வீசஸ் வந்து தனியாருக்கு எப்பவும் கொடுக்க முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தனியார் முதல்ல வந்து அழகாக சொல்லுவான், ஃப்ரீன்னே சொல்லிடுவான், கொரோனா கழிச்சு போட தொடங்குவான், நம்மகிட்ட மாட்டின பிறகு பெரிய ரேட்டை கூட்டுவான். செல் சேவை இப்போ போது டிரான்ஸ்போர்ட் நஷ்டத்தில் வருது. ஏன் நாடு முழுசும் டிரான்ஸ்போர்ட்டாக கவர்மெண்ட் வச்சுருக்கு, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பாவம் சேவை சார்ந்தது. அப்படி இபி வந்து எத்தனையோ குடிசை வாழ்வு, எத்தனையோ ஏழை, இப்போ மாண்பு முதல்வர் அவர்கள் ஒரு சட்டம் போட்டு இலவச கரண்ட் நாங்கள் தரமாட்டோம், விவசாயி கரண்ட் தரமாட்டோம்னு சொன்னால் நாளைக்கு லாபத்தில் வந்துடும். அப்போது இதுவும் நம்ம விவசாயத்தை பாதுகாக்க வேண்டியிருக்கு, குடிசை வாழ்நிலைக்கும் ஒரு வெளிச்சத்தை கொடுக்க வேண்டியிருக்கு, அஃபோர்டபுள் இல்லாத ஆளுக்கு நம்ம செய்ய வேண்டியிருக்கு. அதுதான் சமூக நீதி, சோஷியல் ஜஸ்டிஸ். நீங்கள் அவன் வெளிச்சத்தில் இருப்பான், நான் மன்னனில் போனால் அதில் இலவச மின்சாரத்தில் கூட 3 HP அளவுக்கு தான் நம்ம வந்து கொடுக்குது. ஆனால் அவங்க வந்து கிட்டத்தட்ட 12 HP வரைக்கும் போட்டு எடுக்கிறாங்க மின்சாரத்தை. சிலர் வந்து அதிகமாக வந்து கொள்ளையடிக்கிறாங்க, அது தெரிய மாட்டேங்குது. இது இது நாங்கள் இதை ட்ராக் பண்ணிடுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஐடி டிபார்ட்மெண்ட்டு ஒவ்வொரு துறை சார்ந்தும் இருக்கக்கூடிய டேட்டா எல்லாம் பார்த்து அது என்ன செய்யணும் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் நெக்ஸ்ட் இயரில் தான் நல்ல மூமெண்ட் ஆகிரும். இந்த தவறுகளை கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழக அரசு கண்டு அவற்றை சரி செய்யும். அதுக்கு என்ன டெக்னாலஜி இருக்குது, அதில் எந்த மாற்றத்துக்கு இடம் கிடையாது. ஆனால் 60-70,000 கோடி, 80,000 கோடி, 90,000 கோடி, 100,000 கோடின்னு இன்றைக்கி கார்ப்பரேட்டுகளுக்கு தாரை வார்க்கக்கூடிய ஒரு அரசாங்கம் சாதாரண ஏழைக்கு போகிறத பேசிகிட்டு இருக்கிறதும் ஏதோ ஒரு சின்ன அதை ஈடுகட்டுவதற்கு ஒரு சின்ன விலை உயர்வை கொண்டு வந்தால் அது நம்ம மாண்பு முதல்வர் அழகாக சொன்னாங்க. இது வந்து மத்திய அரசின் நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் இந்த விலை உயர்வு இருக்குன்னு அதுக்கு விளக்கம் சொன்னானா சொல்லணும்ல. இல்லை அதை ஓரளவு குறைக்க முடியும் தானே. நீங்கள் மத்திய அரசினுடைய எல்லாத்தையுமே வந்து ஒன்றிய அரசிட்ட வந்து கேட்கக்கூடியவர்கள் அதை மக்களுக்கான சேவைகளாக கொஞ்சம் குறைச்சி. நீங்கள் மக்களுக்கான சேவை இருக்குல்ல, இப்போ நான் ஒன்று கேட்கணேன். நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸில் ஏறுதியல்ல, டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸில் தலைவர் வந்து இலவச மட்டும் விட்டுருக்காரு மேக்ஸிமம் பேசஞ்சரை. அந்த பஸ்ஸுக்கு வந்து மாதம் 30-35 கோடி ரூபா இந்த டோல்கேட்டில் பணம் வாங்க இல்லை நிறுத்த வேண்டியது மத்திய அரசு. இது பிஜேபிக்காரன் தெரியாதா? ஏழை மக்களை ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போகிற இலவச பஸ்ஸுக்கு டோல்கேட்டில் டோல் வாங்கக்கூடிய இந்த பாஜக காரனுக்கு இந்த அரசாங்கத்தை குறைச்சொல்ல என்ன தகுதி இருக்குது? ஒரு டோல் யாருக்கு? நீ மற்ற வண்டியெலாம் வாங்க, அதே அதிகமாக வாங்க, அது கூட பிரச்சனை இல்லை. ஆனால் தலைவர் அவர்கள் இலவச பஸ்ஸு மகளிர் விட்டுற வண்டிக்கு நீ வாங்க, என்ன இது? எந்த திமுக பற்றி பேசுறதுக்கு பிஜேபிக்கு எந்த ஒரு தார்மீக உரிமையும் கிடையாது. அதாவது ஜேபி நட்டா இப்போ முன்தினம் சொல்லியிருக்காரு, அதாவது நீட் தேர்வு வந்து கொண்டு வரதுக்கு ஏன் இவங்க வந்து மறுக்கிறாங்கன்னு சொன்னால் மத்திய அமைச்சர்கள் யாருமே படிக்காதவர்களாக இருக்காங்க அதனால் தெரியலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். இப்போ இதை நான் வந்து இதையும் நான் அவங்க கூட நேரடி விவாதத்துக்கு தயார். அதாவது எந்த முட்டாளாவது, எந்த முட்டாளாவது ஒரு ஒரு தேர்வு நீங்கள் வந்து ஒன்றுக்கு நாங்களும் செலெக்ஷன் பண்ணணும், ஒரு எக்ஸாம் வச்சுருக்கேன், நீங்கள் தேர்வு எக்ஸாம் அடிப்படையில் உங்கள் தேர்வை நான் முடிவு பண்ணுவேன். அதுதான் 12th. ஒருத்தர் இன்ஜினியர் படிக்கணும், டாக்டர் படிக்கணும், என்ன படிக்கணும் பண்ணலாம். அவன் 12th என்ன மார்க் எடுக்கானோ அதை பற்றி அவன் சாய்ஸுக்கு போவான், உண்டு இல்லைன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் எதுக்கு இன்னொரு நீட்டு? சரி நீ நீட்டு கொண்டு வர, 12th எடுத்துரு, நீட்டு படித்து கொடு, 10th கலப்பா யாரெல்லாம் மெடிக்கல் போக விரும்புதியான்னு இப்போவும் கேட்கும். அந்த பிள்ளைகிட்ட என்ன சொல்லுங்க, சயின்ஸோ மேக்ஸோ எடுன்னு சொல்லுவான். நிறைய மேக்ஸ் எடுக்கு, எதுக்கு மார்க்கு கூட மேத்தமெட்டிக்ஸில் கண்டு வாங்கிடணும்னு எண்ணத்தில். இப்போ அப்பவே சொல்லு, இதை படிக்க வைக்க ஏழை பழைய வீட்டு பிள்ளை படிக்கிறது கஷ்டப்பட்டு திருவிளக்கு வெளிச்சத்தில் கஷ்டத்தில் படிக்கலாம். தமிழ்நாட்டில் திருவிளக்கில் யாரும் படிக்கலை, எல்லாத்தையும் வீட்டுக்கு வெளிச்சம் நம்ம கொடுத்துருக்கோம். வட இந்தியாவில் அப்படி தான் இருக்கும், மற்ற இடங்களில் அப்படி தான் இருக்கும். அந்த பிள்ளைக்கு திரும்ப ஒரு டெஸ்ட்னு சொல்லிட்டு ஓம் பிள்ளைக்கு 5 லட்சம் கொடுத்து நீ வந்து ப்ரைவேட்டில் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு கூட்டிகிட்டு வரேன், என்ன அர்த்தம் இருக்குது? அப்போ தகுதி தேர்வு 1-ஆ 2-ஆ? எதுக்கு முறையான பள்ளிக்கல்வியின் மூலமாக பெறுகின்ற தகுதி தேர்வான 12th நீ ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லுகிறாய்? இது இது எந்த முட்டாளுக்கு புரியாது? அப்போ நட்டா முட்டாளா இல்லை இங்கே இருக்கவங்க முட்டாளா? படிக்காத அமைச்சர்கள் இருக்கிறதுனால தான் அவங்களால புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்கிறார். யார் படிக்காதவர்கள் இங்கே அப்படிங்கிறத அவர் தான் விளக்கணும். அதில்
ஏன்னா ஒருவேளை இது வந்து அதில் வந்து இன்னொரு காரணம் சொல்கிறாங்க, நீட்டை பொறுத்தவரை நீங்கள் வந்து அது மாதிரி புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்க மறுக்கு, எதை சொன்னாலும் நீங்கள் ஒன்றிய அரசு எதை கொண்டு வந்தாலும் நீங்கள் ஏற்க மறுப்பது ஏன், அதாவது நீங்கள் ஒரு வேற ஒரு பார்வையில் பார்க்குறீங்க? இப்போ நான் அண்மையில் பம்பாய் போயிருந்தேன், அப்போ வந்து நிறைய கல்லூரிகளுடைய விசிக்கள் இருந்த ஒரு கூட்டத்தில் பேசினேன். அப்போ அவர்கள் இந்த நீட்டை வந்து திமுக எதுக்கு என்று கேட்டார்கள். நான் விளக்கம் சொன்னேன், இப்போ நீட்டில் வந்து எல்லா பக்கங்களையும் முழுமையாக நாங்கள் எதுக்கோன்னு சொல்லலை, அது சில நல்ல விஷயம் இருக்கலாம், எத்தனையோ தவறான விஷயங்கள் இருக்குது, நான் உங்களுக்கு பட்டியல் போட்டு தர்றேன். இன்றைக்கி சமூக நீதிக்கு குந்தகம் வந்து விடக்கூடாது. இன்றைக்கி கல்வி வந்து எல்லாருக்கும் கிடைக்குது, யாரும் தான் விரும்பிய கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய சூழலை சுதந்திர இந்தியா ஜனநாயக நாடு பெற்று தந்திருக்கு. எவ்வளோ கஷ்டம், நீங்கள் நீதிக்கட்சி வரலாறு இவங்கள்ட்ட படிக்க சொல்லுங்கள், எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க போக முடியாது, படிக்க போனால் ஹாஸ்டல் கிடைக்காது, ஹாஸ்டல் கிடைத்த ஹோட்டலில் போனால் சாப்பிட முடியாது, எவ்வளோ அசிங்கியம், இதில் திரும்ப திரும்ப எங்களை பேச வைக்கணும். இல்லை தென் மாநிலங்களை பூரா ஏற்றுக்கும் போது நீங்கள் ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க? ஒரு ஆள் தான் ஏற்றுக்கல, தமிழகம் மட்டும் தான் ஏற்றுக்க மறுக்கிறது. நீங்கள் வந்து ஒரு ஆள் எடுத்துக்கிறது, கர்நாடகா ஏற்றுக்கு, ஆந்திரா எடுத்துக்கிறாங்க. நீங்கள் வந்து ஒருத்தர் வந்து கோயிலுக்கு வெளியே நின்றுடான்னு சொல்லி நாயம் மாதிரி இவன் நடத்திட்டு இருக்கான், அவன் தான் ஏற்றுக்கிட்டான், புண்ணியம் கிடைக்கும்னு நினைக்கான். இது மடமையினுடைய உச்சம் நமக்கு தெரியுது. அவன் நிற்கான், இல்லை நான் நிற்கணும்னு சொல்லக்கூடாது. நீ வந்து இந்த உடையை உடுக்கக்கூடாதுன்னு உனக்கு தகுதி இல்லைன்னு சொன்னான் ஒருத்தன், ஆமாம் ஐயான்னு போட்டுட்டான்ட்டு நீங்கள் மட்டும் போட்டு அவசியம் இல்லை. இடுப்பில் தோளை பொடி துண்டை கட்ட வச்ச சமூகத்தை தோளை போட வச்சது சமூக நீதி. இதில் சண்டை பிடிச்சா கேட்கணும், எந்த நாட்டில் இப்படி சண்டை பிடிச்சுவாங்கன்னா, நான் போடக்கூடிய உடையை, நான் கொடுக்கக்கூடிய உணவையும், நான் படிக்கக்கூடிய கல்வியை நான் முடிவு பண்ணணும்னு எந்த நாட்டில் போராட்டம் நடந்திருக்கு? ஆனால் இதெல்லாம் வந்து அசிங்கமான விஷயங்கள். அவங்க திசை திருப்பது, நீங்கள் புதிய கல்விக் கொள்கை ஒரு பெரிய சப்ஜெக்ட்ல நான் அவங்கள்ட்ட பேசியிருப்பேன். இப்போ அதில் சில ஷரத்துக்கள் அப்ஜெக்ஷனபிளாக இருக்குது. நிச்சயமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய அனைவருக்கும் கல்வி, கல்வி உரிமை போன்றவை முற்றிலுமாக மறுக்கப்படக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும் பிரிவுகள் அதில் இருக்குது, அதை நம்ம ஏற்றுக்க முடியாது. ஆனால் தமிழகம் மட்டும்தான் எதிர்க்கிறது அப்படிங்கிறது அவங்க கொள்கை. என்னென்னா எதை செய்தாலும் தமிழகம் மட்டுமே எதிர்க்கிறது. அப்போ வந்து அதை நாங்கள் வந்து வேறு மாதிரியான இப்போ சர்வதேச தரத்துக்கு மாணவர்களை உயர்த்துவதை வந்து நீங்கள் மறுக்கிறீங்க. திராவிட கட்சிகள் வேண்டுமென்றே இந்தியை வரவிடாமல் தடுக்கிறீங்க. அதிகம் படித்தவன் இருப்பது தமிழ்நாட்டில், அதிகம் படித்தவன் இருக்குது, படித்தவர்கள் எண்ணிக்கை நமக்கு தானே கூடுதல். ஆனால் கேரளா அவங்க 4.5 லட்சம் மாணவர்கள் நம்ம உருவாக்கும், 4.5 லட்சம் பொறியியல் மாணவர்களை உருவாக்கக்கூடிய மாதிரி இது என்ன கல்வியை மடைந்திய கல்வியை நம்ம கல்வியை ஒப்பிட முடியுமா? எப்படிப்பட்ட கல்வி நமக்கு இருக்குது, எப்படிப்பட்ட கல்வி கட்டமைப்பு இருக்குது, எவ்வளோ எண்ணிக்கையில் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், எவ்வளோ வாய்ப்புகள் இளைஞர்கள் இருக்குது, எத்தனை சலுகைகள் அரசு அறிவித்திருக்கிறது. இப்போ கூட தலைவர் முதல் குடும்ப பட்டதாரிக்கு இலவச கல்வி இருக்குல்ல, வேறு எதாவது ஸ்டேட்டில் இருக்கா? நீ கேரளா ஒப்பிடாங்க, கேரளா வந்து அது வேறு லெவலில் போயிட்டு இருக்கு. அவங்க அவர்கள் நம்மை விட அதிகமாக படித்தவர்கள். இப்போ அது ஒரு சின்ன மாநிலம் ஒத்துக்கிறாங்க நீட்டை, நம்ம ஒப்பிட்டு பார்த்தோன்னா ஒரு சின்ன மாநிலம். நீங்கள் வந்து நீங்கள் ஒரு ஸ்டேட் ஒரு அவங்க என்ன ரீசனுக்கு ஒத்துக்கிட்டாவா, ஒத்துக்கிட்டாங்களா முழுமையாக? இப்போ சிலர் ஒத்துக்கிடலாம், நாளைக்கு பிரச்சனை வச்சும் ஃபைட் பண்ணலாம் சொல்ல முடியாது. இப்போ நம்ம கூட சில விஷயங்களை சிலது அனுமதிச்சிருப்போம், அப்புறம் கொஞ்ச நாள் கழிஞ்சு நமக்கு அது உகந்ததாக இருக்காது, எதிர்ப்போம். நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து துவக்க நிலையில் வந்து நீட்டை வந்து நாங்கள் படித்து அறிந்து இது உகந்ததல்ல என்று எதிர்க்கிறோம், சிலர் தெரியாமல் ஏற்றுக்கிடலாம், நாளைக்கு புரிஞ்சுக்கிட்ட பிறகு எதிர்ப்பார்கள். அது எல்லாரும் ஏற்றுக்கிட்ட நீ ஏற்றுக்கன்னு சொல்லி ஒத்துக்கிட முடியாது. நீ ரோட்டில் போகிற 4 பேருக்கு அடி கொடுப்பியா, 5வது வாரம் அடிப்பியா, 4 பேர் பட்டாப்ப நீ பட்டுக்கணும் விடுவறான், அதெல்லாம் பேசவே ஆகாது. இந்த மெய்ப்பொருள் காண்பதற்கு நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய விளக்கத்தை தெளிவாக எடுத்துரைத்தமைக்கு வேந்தர் தொலைக்காட்சி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. வணக்கம்.